12th computer science chapter 13 python and csv files இந்த லெசன்ல இருந்து நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் ரைட்டிங் csv ஃபைல் இன்டு எ டிக்ஷனரி சோ ஒரு csv ஃபைல்ல டேட்டாவை நம்ம டிக்ஷனரி மெத்தட்ல எப்படி வந்து ரைட் பண்ண போறோம் அப்படின்றத இதல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து டிக் ரைட்டர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் அண்ட் as such வந்து நம்ம csv மாட்யூல் இம்போர்ட் பண்ணுவோம் அதுல தான் வந்து டிக் ரைட்டர் டிக் ரீடர் ரீடர் மெத்தட் எல்லாமே வந்து அவேலபிளா இருக்கு சேம் இதுலயும் வந்து அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போறோம் ரைட்டர்லயும் okay using dict writer class of csv module we can write a csv file into a dictionary it creates an object which maps the data into dictionary so idla create panna object vandu and the data va vandu dictionary oda map pannum the keys are given by the field names parameter so idla neenga nyabagam vechikka vendiya oru point enna appadina field names nu oru parameter irukum அது நம்ம ரீடர்ல ஆப்ஷனலா தான் வெச்சிருந்தோம் பட் இதுல வந்துட்டு ரைட்டர்ல டிக் ரைட்டர் நம்ம யூஸ் பண்றதா இருந்தா ஃபீல்ட் நேம்ஸ் பாராமீட்டர் கண்டிப்பா கொடுக்கணும் ஏன் வந்து ஃபீல்ட் நேம்ஸ் பாராமீட்டர் கொடுக்கணும் அப்படினா டிக்ஷனரி வந்து கீ அண்ட் வேல்யூன் ரெண்டு எடுத்துக்கும் சோ கீயை வந்து ஃபீல்ட் நேம்ஸ்ல இருந்தத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன கீ அப்படிங்கறத வந்து அது செட் பண்ணி அந்த ஃபீல்ட் நேம்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் சோ அதுக்காக வந்துட்டு நம்ம ஃபீல்ட் நேம்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அது ஃபீல்ட் நேம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத ரீடர்லயும் கொடுத்திருந்தேன் பிளஸ் வந்து நம்ம இதுலயும் பார்க்கலாம் இப்போ இந்த புரோகிராம் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிን பார்க்கலாம் இந்த புரோகிராம் வந்து ஒரு சிம்பிளா ஒரு டிக் ரைட்டர் ஃபைல் டிக் ரைட்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு CSV ஃபைல வந்து எப்படி அதுல டேட்டா ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் இது லைன் வந்து இம்போர்ட் CSV CSV மாட்யூல் இம்போர்ட் பண்றோம் அண்ட் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ இந்த டேட்டா அகெயின் வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் இது லிஸ்ட் கிளாஸ் தான் இது இந்த லிஸ்டில் வந்துட்டு நம்ம டிக்ஷனரி வந்து ஸ்டோர் பண்ணுறோம் டிக்ஷனரியாக இந்த டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து மவுண்டெயின் அப்படின்றது வந்துட்டு என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா இது டிக்ஷனரியாக இருக்கிறதுனால இது வந்து கீயாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அண்ட் அதுக்கான வேல்யூ வந்து எவரெஸ்ட்ன்றது அதுக்கான வேல்யூ சேம் வே ஹைட்டுன்றது அந்த டிக்ஷனரியில் இருக்க கீ அண்ட் 8848 அப்படின்றது அதுக்கான வேல்யூ ஸோ டிக்ஷனரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது கீ அண்ட் வேல்யூ கொடுத்து தான் ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ இந்த மவுண்டெயின் ஹைட் இந்த டேட்டா வந்து ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டாக வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அண்ட் சேம் வே அடுத்த ரெக்கார்டுக்கு வந்து அடுத்த ஒரு டிக்ஷனரி டேட்டாவாக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அண்ட் சேம் வே எத்தனை டேட்டா வேணும்னாலும் டிக்ஷனரியாக நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம தனித்தனி டிக்ஷனரி டேட்டாவாக வந்து ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம சிஎஸ்வி ஃபைலாக வந்து நம்ம ரைட் பண்ணணும் ஓகே இப்போ வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் நார்மல் மெத்தட் வித் ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் வித் ஓப்பன் அண்ட் ஃபுல் பாத் நேம் அண்ட் என்ன மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம் சிஎஸ்வி ஃபைலை அதனால் அண்ட் சிஎஃப் அப்படின்றது வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்ட் ஃபைல் ஆப்ஜெக்ட் இது ஸோ இந்த ஃபைல் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி தான் ரைட்டரில் வந்து நம்ம டேட்டாஸை வந்து ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல ஃபீல்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மவுண்டெயின் அண்ட் ஹைட்டுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி மவுண்டெயின் அண்ட் ஹைட் இந்த ஃபீல்ட் நேம்ஸ் கொடுக்கும்போது இங்கே நம்ம கொடுத்துருக்க இந்த மவுண்டெயின் இந்த கீயும் வந்து மேட்ச் ஆகணும் ஸோ மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு எரர் வரும் ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது அண்ட் இந்த ஃபீல்ட்ஸ் அப்படின்ற இந்த டேட்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இன்டென்ட் ஆகணும் இது வந்து இனிஷியல் இந்த பிகினிங்லேயே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வராது ஸோ வித் ஓப்பன் உள்ளே வந்து இன்டென்ட் ஆகி ஃபீல்ட்ஸ் அப்படின்றது எழுதணும் டைப் பண்ணும்போது அது கவனமாக டைப் பண்ணுங்கள் அண்ட் அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டபிள்யூ ஈக்குவல் டு சிஎஸ்பி டாட் டிக் ரைட்டர் அண்ட் சிஎஃப் அப்படின்னு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க ஃபைல் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபீல்ட் நேம்ஸ் அப்படின்றது இது வந்து கீவேர்ட் ஆஸ்டிஸ் அப்படியே நம்ம யூஸ் பண்ணணும் ஃபீல்ட் நேம்ஸ்ன்னு தான் கொடுக்கணும் ஈக்குவல் டு ஃபீல்ட்ஸ் ஸோ இந்த ஃபீல்ட்ஸில் வந்து என்ன இருக்குது மவுண்டெயின் அண்ட் ஹைட் இருக்குது ஸோ இந்த லிஸ்ட் இந்த ஃபீல்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட் தான் வந்து இந்த சீக்வன்ஸ் தான் வந்து ஃபீல்ட் நேம்ஸில் ஸ்டோர் ஆகும் அண்ட் இதில் கொடுத்துருக்க இந்த மவுண்டெயின் அண்ட் ஹைட்ஸ் தான் வந்து நம்மளுடைய ஃபைலில் ஹெட்டராக வந்து ஒர்க் ஆகும் ஸோ அது நம்ம வந்து அது ஹெட்டர் வந்து ரைட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டபிள்யூ டாட் ரைட் ஹெட்டர் ஸோ ஹெட்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் ஆகும் எழுதும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக அதுக்கப்புறமா அதுக்கான டேட்டாவை வந்து நம்ம எழுத போகிறோம் அதுக்காக யூஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட் தான் வந்து டபிள்யூ டாட் ரைட் ரோஸ் ஆஃப் டேட்டா ஸோ ரைட் ரோஸுன்னு கொடுக்கும்போது மல்டிபிள் டேட்டாஸை நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு அர்த்தம்
ஸோ ரைட் ரோஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னும் போது டேட்டாவில் இருக்கிற இந்த கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும், சிஎஸ்வி ஃபைலாக வந்து ஸ்டோர் ஆகிடும். அண்ட் இது வந்து ஃபைல் ரைட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்றது சொல்கிறதுக்காக வந்துட்டு இந்த பிரிண்ட் ரைட்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த பிகினிங்லேயே கொடுத்துடலாம் நீங்கள், இதில் வந்து இன்டென்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஸோ இது வந்து பிரிண்ட் ரைட்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே ரைட்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். அண்ட் சிஎஃப் டாட் க்ளோஸ்ன்றது நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம பைத்தனில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம புக்கில் இருக்க ப்ரோக்ராமே தான் நான் இதுலேயும் வந்துட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபீல்ட் நேம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளும் காமிச்சிருந்தேன். ஓகே, ரைட்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து இது டேட்டா அப்படின்றது, லிஸ்ட் டேட்டா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன். இது தேவையில்லை, இது நம்ம எடுத்துடலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரைட்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னா, ஓகே, சிஎஸ்வி ஃபைலில் வந்து டேட்டா ரைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைலில் டேட்டா ரைட் ஆனதை வந்து நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவோம். நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபைல் நேம் வந்து பீக்குன்னு இருக்கும். ஸோ இந்த பீக் வந்து நம்ம நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எக்ஸெல்லையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி வந்து ரைட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நோட் பேடில் பார்க்கும்போது மவுண்டெயின் கம்மா ஹைட்டு, ஸோ இதுதான் ஹெட்டர் நம்ம கொடுத்துருக்கிறது. அண்ட் அதுக்கான டேட்டாஸ் எவரெஸ்ட்டு எல்லாமே வந்திருக்கு, ஆனைமுடி அண்ட் கஞ்சன்ஜங்கா. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே வித் ஹைட்டோடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நோட் பேடில். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை எக்ஸெல்ல பார்க்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு எக்ஸெல்ல வந்து டேட்டா ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து எக்ஸெல்ல நம்ம பார்க்குற வியூ இது. ஸோ மவுண்டெயின் அண்ட் ஹைட்டுன்னு நம்ம ஹெட்டர் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த ஹெட்டர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. வித் த டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா வந்து நமக்கு அதுவும் வந்து சிஎஸ்வி ஃபைலில் வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ ஃபீல்டு நேம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபீல்டு நேம்ஸ் வந்து இப்போ நான் வந்து இங்கே மவுண்டெயின் கொடுத்துருக்கிறது, இங்கே மவுண்டெயினும் கொடுக்கணும். இப்போ நான் இதை மாற்றி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஆனால் வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபீல்டு நேம் ஸ்பெசிஃபை பண்ணும்போது மேக் ஷுர் இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இங்கே கொடுக்கணும். அடுத்த டாபிக் போகலாம் இப்போது. ஸோ அடுத்தது வந்துட்டு ரைட்டிங் டிக்ஷனரி இன்டு சிஎஸ்வி ஃபைல் வித் கஸ்டம் டைலெக்ட். ஸோ கஸ்டம் டைலெக்ட் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எப்படி வந்து ஒரு டைலெக்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டம், இது ஆக்சுவலாக டைலெக்ட் கிடையாது, இது டீலிமிட்டர்னு வச்சுக்கலாம். நம்ம டீலிமிட்டர் தான் மாற்ற போகிறோம் இங்கே. ஸோ அதனால் டாபிக் வந்து இங்கே டீலிமிட்டராக இருக்கலாம் இது. ஸோ நம்ம டீலிமிட்டரை சேஞ்ச் பண்ண போகிறோம் இங்கே, அதனால் வந்து கஸ்டம் டீலிமிட்டரை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைலெக்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டைலெக்ட் மை டைலெக்ட் டீலிமிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பைப் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கோட்டிங் வந்து சிஎஸ்வி டாட் கோட் ஆல்னு கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அண்ட் ஃபீல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, நேம் அண்ட் கிரேடுன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட்டர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் டிக் ரைட்டரில் வந்து சிஎஸ்வி ஃபைல் ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் என்ன ஃபீல்டு நேம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேம் அண்ட் கிரேடுன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் டைலெக்ட் என்ன டைலெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மை டைலெக்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஹெட்டரை ரைட் பண்ணுறதுக்கு ரைட்டர் டாட் ரைட் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டரை வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ ஹெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேம் அண்ட் கிரேட் இருக்குது, அதுதான் ரைட் ஆகும். அண்ட் ரைட்டர் டாட் ரைட் ரோஸ். ஸோ ரைட் ரோஸில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம இந்த டேட்டாவை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ப்ரீவியஸாக நம்ம கொடுத்ததில் வந்து ஒரு டேட்டான்னு ஒரு வேரியபிளில் அந்த இதை கொடுத்துருந்தோம், ஐட்டம்ஸ்லாம் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த டேட்டா அப்படின்ற வேரியபிளை வந்து ரைட் ரோஸில் வந்து நம்ம கொடுத்து அந்த ரைட் பண்ணோம் சிஎஸ்வி ஃபைலில்.
பட் இந்த கேஸில் நம்ம இந்த பர்டிகுலர் இதில் ப்ரோக்ராமில் பார்க்கும்போது ரைட் ரோட்ஸில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து அந்த டேட்டாவை வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட்லையும் நம்ம ரைட் பண்ணலாம், இல்லை ப்ரீவியஸ் மெத்தடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பிரிண்ட் ரைட்டிங் கம்ப்ளீட்டுன்னு கொடுத்துருங்க. அண்டு கடைசியில் வந்துட்டு நீங்கள் இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் வந்து இதில் சேர்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பிரிண்டிங் கம்ப்ளீட்டடுக்கு அப்புறமா சிஎஸ்வி ஃபைல் டாட் க்ளோஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணால் தான் ப்ராப்பரான ஒரு ப்ரோக்ராமாக நமக்கு இருக்கும். எப்பயுமே ஃபைல் ஓப்பன் பண்ணால் அது கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ அது நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் பைத்தனையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம பைத்தனில் அந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் வந்து ஆஸ் இட் இஸ் வந்து புக்கில் இருக்கிறது தான் எழுதியிருக்கேன். பட் இதில் வந்துட்டு நான் என்னுடைய பாத்து வந்து நான் ஜஸ்ட் மாற்றியிருக்கேன். அண்ட் கிரேட் டாட் சிஎஸ்வி அப்படின்ற ஃபைல் ஆல்ரெடி நமக்கு இருக்காது. ஸோ அந்த பாயிண்ட் நான் அங்கே சொல்ல மறந்துட்டேன், ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். கிரேட் டாட் சிஎஸ்வி அப்படின்றது ஃபைல் ஆசிட்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம இன்னும் அதை க்ரியேட் பண்ணவே இல்லை. அண்ட் இப்போது உங்களுக்கு ரைட் மோடில் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபைல் இல்லை அப்படின்னா அதுவே வந்து க்ரியேட் பண்ணிடும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஆகிடும். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை கிரேட் ஃபைல் நம்ம செக் பண்ணலாம். ஸோ டேட்டா ரைட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ரைட்டிங் கம்ப்ளீட்டுன்னு வந்துடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு எரர் இல்லாமல். இப்போது வந்து நம்ம இந்த கிரேட் அப்படின்ற ஃபைல் வந்து அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கும்போது, இப்போ கிரேடுன்ற ஃபைல் அவைலபிளாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம நோட் பேடில் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நோட் பேடில் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க டீலிமிட்டர் வந்து பைப் சிம்பிள் கொடுத்து டீலிமிட்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதனால் டேட்டா வந்து நேம் கமா கிரேடுன்னு வரதுக்கு பதிலாக நேமு பைப் சிம்பிள் கிரேடு அனு பைப் சிம்பிள் பி அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து கோட்டிங் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் கோட் ஆல்னு கொடுத்துருக்கோம். கோட் ஆன் கொடுத்துருக்கிறதுனால எல்லா டேட்டாவும் வந்துட்டு வித் கோட்ஸோடு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் இந்த ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம அகெயின் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சிஎஸ்வி ஃபைல் டாட் க்ளோஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் நானும் எழுதலை. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவும் டிஃப்ரென்ஸ் வராது, பட் வந்து இதுதான் ப்ராப்பரான கரெக்டான ப்ரொசீஜர். எந்த ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் அந்த க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் அதை நான் திரும்பவும் வந்து டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து கெட்டிங் டேட்டா அட் அ ரன் டைம் அண்ட் ரைட்டிங் இட் இன் அ சிஎஸ்வி ஃபைல். இந்த டாப்பிக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம டேட்டாஸை வந்து யூசர் கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ண டேட்டாவை வந்து சிஎஸ்வி ஃபைலில் எப்படி ரைட் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது சிஎஸ்வி ஃபைலாக அப்படின்றது தான் வந்து இந்த ப்ரோக்ராம். ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டேட்டாவே வந்து ப்ரோக்ராம்லேயே கொடுத்துடுவோம், அந்த இருக்கிற டேட்டாவை வந்து சிஎஸ்வி ஃபைலில் ரைட் பண்ணுவோம். பட் இதில் வந்துட்டு யூசர் கிட்டேருந்து டேட்டாவை அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. அண்ட் இதில் வந்துட்டு இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்றத கொடுத்துருக்கோம். அண்ட் தேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேன் வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் வித் ஓப்பன் யூஸ் பண்ணி ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து டபிள்யூ ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரைட்டர் ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைல் ஆப்ஜெக்டை வந்து நம்ம மேப் பண்ணுறோம். அண்ட் இங்கே ஆன்ஸ் ஈக்குவல் டு வையின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து ஆன்ஸ் ஈக்குவல் டு வையின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த செட் ஆஃப் டேட்டாவை அக்செப்ட் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து யூசர் வந்து எத்தனை டேட்டா வேணும்னாலும் அக்செப்ட் பண்ணணும். அதாவது யூசர் எஸ்ன்னு சொல்கிற வரைக்கும் இந்த செட் ஆஃப் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ ஆன்ஸ் ஈக்குவல் டு வையின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து அக்செப்ட் பண்ணணும், அந்த டேட்டாவை வந்து அக்செப்ட் பண்ணணும் யூசர் கிட்ட அப்படின்றதுனால ஆன்ஸ் ஈக்குவல் டு வையா அப்படின்றது வைல் லூப்பில் செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வையின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும், ஏன்னா வந்து நம்ம இனிஷியல் வேல்யூவே வையா இருக்கிறதுனால. ட்ரூ ஆன உடனே ஃபஸ்ட்டு நேம் ஈக்குவல் டு இன்புட் நேம்னு கேட்கும். அதாவது இன் நேம் அப்படின்றத யூசர் கிட்டேருந்து கேட்கும்.
இந்த நேமை வந்து ப்ராம்ப்ட் பண்ணும்போது யூசர் ஒரு நேம் என்டர் பண்ணுவாங்க. அந்த என்டர் பண்ண நேம் வந்து இந்த நேம் அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். சேம் வே டேட் அண்ட் பிளேஸும் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வேரியபிளில் இருக்கிற டேட்டாவை நம்ம டபிள்யூ டாட் ரைட் ரோ மெத்தட் மூலமாக பாஸ் பண்ணி அந்த டேட்டாவை சிஎஸ்பி ஃபைலில் ரைட் பண்ணுறோம். ஸோ சிஎஸ்பி ஃபைல் எந்த ஃபைலில் ரைட் ஆகும் அப்படின்னா டைனமிக் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ரைட் மோடில் ஓப்பன் ஆகும்போது க்ரியேட் ஆகும் டைனமிக் ஃபைல் டாட் சிஎஸ்வின்னு. ஸோ அதில் போய் நேம் டேட் அண்ட் பிளேஸ்லாம் வந்து உங்களுக்கு ரைட் ஆகும். அண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆன்ஸ் ஈக்குவல் டு இன்புட் டு யூ வாண்ட் டு என்டர் மோர் எஸ் ஆர் நோன்னு அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் வரும் உங்களுக்கு. அந்த எஸ் ஆர் நோ அப்படின்னு வரும்போது யூசர் வந்து எஸ் அப்படின்னு வையின் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அகெயின் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணும். இப்போ அதுவே யூசர் வந்து நோ அப்படின்னு வந்து என்னன்றதை ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அகெயின் நம்ம ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். டைனமிக் ஃபைல் டாட் சிஎஸ்வி நம்ம க்ரியேட் பண்ண சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்ம ரீட் மோடில் டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி ரீடர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் எஃப்னு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ரீடரில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஃபைலோட டேட்டாஸும் ஸ்டோர் ஆகும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒவ்வொரு டேட்டாவாக வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ரோ இன் ரீடர் ப்ரிண்ட் ரோ அப்படின்னும்போது ரோ த்ரூ ரோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டாவாக வந்து ப்ரிண்ட் ஆகும். அண்ட் அட் த எண்ட் வந்து எஃப் டாட் க்ளோஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ அகெயின் வந்துட்டு இந்த ஃபைலும் க்ளோஸ் பண்ணணும். நம்ம இங்கே ஒரு எஃப்னு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் க்ளோஸ் பண்ணணும், அதுவும் ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ இதில் கடைசியில் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல எஃப் டாட் க்ளோஸ் அப்படின்னும் வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணி அதை வந்து ரைட் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரோக்ராமும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை முடிச்சிடலாம். ஸோ நான் வித் ஓப்பனில் வந்துட்டு டபிள்யூ கொட்டு சிஎஸ்வி டாட் ரைட்டரில் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபைலு அண்ட் எஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா டபிள்யூ கொட்டு சிஎஸ்வி டாட் ரைட்டர் ஆஃப் எஃப் அண்ட் நம்ம ஒரே ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டும்தான் இங்கே அக்செப்ட் பண்ணுறோம். நேம் டேட்டா அண்ட் டேட் அண்ட் பிளேஸ்னு ஒரு செட் ஆஃப் டேட்டா, அந்த ஒரு டேட்டாவை மட்டும்தான் நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம். அண்ட் ரைட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறமா எஃப் டாட் நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஃபைல் ஆப்ஜெக்ட் கேபிட்டல் எஃப் அண்ட் ஸ்மால் எஃப். ஸோ அந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் க்ளோஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். இப்போ நேமுன்னு கொடுக்குறோம் அண்ட் டேட்டுன்னு கேட்குறது. ஸோ டேட் வந்துட்டு உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சிஏ ஃபார் எக்ஸாம்பிள் 2020. ஓகே, பிளேஸ் சென்னை அப்படின்னு நான் வந்து டேட்டா கொடுக்குறேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ரீட் மெத்தட் மூலமாக நம்ம இந்த டேட்டாவையும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து ஒரே ஒரு டேட்டாவை அக்செப்ட் பண்ணுது. அதுவே வந்துட்டு நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணும்போது இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே போதும். ஜஸ்ட் வந்து ஆன்ஸ் ஈக்குவல் டு வை அண்ட் வைல் ஆன்ஸ் ஈக்குவல் டு வை அப்படின்றத வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு நம்ம புக்கில் இருக்க மாதிரி அந்த டேட்டா இந்த ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணுறேன். ஸோ ஆன்ஸுன்ற வேரியபிளை வந்துட்டு வையின்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறோம் நம்ம வையின்னு, ஸோ தட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லூப் வந்து ஃபால்ஸ் ஆகக்கூடாது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த டேட்டாஸ் எல்லாமே அகெயின் வந்துட்டு வைல் லூப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்டென்ட் ஆகணும். ஸோ இன்டென்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அண்ட் கடைசியில் வந்துட்டு ரைட் ரோக்கு அப்புறம் அகெயின் கேட்கணும் உங்களுக்கு டேட்டா வந்து அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஸோ வை இல்லை என்னன்றத வந்து ஸ்டோர் பண்ணணும், அதுக்காக நம்ம ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இன்புட் டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ அப்படின்றத வந்து நான் கேட்டு இந்த இது வந்து நம்ம வை ஆர் என்னன்றதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அவுட்புட் அப்படின்றதையும் பாருங்கள்.
So first time name and key kada just vandu or data vandu press on the type pandrom. And do you want to continue அப்படினும் போது why அப்படினு கொடுக்கும்போது again திரும்ப உங்களுக்கு செட் ஆஃப் டேட்டாவை கேட்கும் and நீங்க again நீங்க ஒரு டேட்டாவை வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து என்ன பிரஸ் பண்ணும்போது எக்ஸிட் ஆயிடும் எக்ஸிட் ஆயிட்டு ரீட் டேட்டாவை நம்ம ஓபன் பண்றோம் இல்லையா ஃபைல ரீடிங்காக ரீட் பண்ணி அதனுடைய டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணுது ஸோ நம்ம ரெண்டு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு டேட்டாவையும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிடும் ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து எழுதலாம் ஓகே இதோட வந்து நமக்கு இந்த சிஎஸ்பி ஃபைலுக்கான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அண்ட் இந்த வீடியோ இந்த வீடியோஸ் இந்த சாப்டருக்கு கொடுத்துருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ